திட்டத்தின் ஆறாம் கட்டத்தில் செப்டம்பர் 1 முதல் தமிழகத்திலிருந்து அமீரகத்திற்கு இயக்கப்படும் விமானங்களின் பட்டியலை மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. வந்தே பாரத் திட்டத்தின் ஆறாம் கட்ட நடவடிக்கை அடுத்த மாதம் செப்டம்பர் 1 முதல் தொடங்க இருப்பதாக ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் ஏற்கனவே அறிவித்ததைத் தொடர்ந்து தற்போது இந்தியாவிற்கும் ஏர் பபிள்ஸ் ஒப்பந்தம் போடப்பட்டுள்ள மற்ற நாடுகளுக்கும் இடையே செப்டம்பர் 30 வரை இயக்கப்பட்டுள்ள சிறப்பு விமானங்களின் பட்டியலை வெளியிட்டுள்ளது. இந்தியாவிற்கும் பிற நாடுகளுக்கும் இடையே சர்வதேச விமான போக்குவரத்து தொடங்க இருப்பதாக இரு நாடுகளுக்கும் இடையே ஏர் பபிள்ஸ் ஒப்பந்தம் போடப்பட்டு அதன் மூலம் வெளிநாடுகளில் சிக்கி தவிக்கும் இந்தியர்களை திருப்பி அனுப்பும் நடவடிக்கை இந்திய அரசு மேற்கொண்டு வருகிறது. மேலும் இந்த ஒப்பந்தத்தின் மூலம் பிற நாடுகளின் குடியிருப்பு விசாக்கள் வைத்திருக்கும் இந்திய குடிமக்களுக்கும் நாடு திரும்ப அனுமதி அளிக்கப்பட்டு அனைவரும் சிறப்பு விமானங்கள் மூலம் நாடு திரும்பி வருகிறார்கள். தற்போது இந்திய நாட்டவர்களை திருப்பி அனுப்பும் நடவடிக்கையின் ஆறாம் கட்டம் தொடங்குவதை முன்னிட்டு ஏர் பபிள்ஸ் ஒப்பந்தம் போடப்பட்டுள்ள அமீரகத்திற்கும் சிறப்பு விமானங்களை இயக்க இந்திய அரசு அனுமதி அளித்துள்ளதைத் தொடர்ந்து தமிழகத்திலிருந்து அமீரகம் செல்லும் சிறப்பு விமானங்களை ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் வெளியிட்டுள்ளது. தமிழகத்திலிருந்து அமீரகத்திற்கு ஒதுக்கப்பட்டுள்ள விமானங்கள் சென்னை மற்றும் திருச்சியிலிருந்து துபாய், அபுதாபி மற்றும் ஷார்ஜாவிற்கு இயக்கப்பட இருப்பதாக கூறப்பட்டுள்ளது. தமிழகத்திலிருந்து அமீரகத்திற்கு ஒதுக்கப்பட்டுள்ள விமானங்களில் இந்த முறை அதிக அளவில் விமானங்கள் திருச்சியிலிருந்து இயக்கப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் தமிழகத்தின் பிற விமான நிலையங்களான மதுரை மற்றும் கோவையிலிருந்து அமீரகத்திற்கு எந்த சிறப்பு விமானங்களும் இயக்கப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. திருச்சியிலிருந்து அமீரகம் செல்லும் விமானங்களின் அட்டவணைப்படி செப்டம்பர் 1 முதல் செப்டம்பர் 30 வரை 19 விமானங்கள் திருச்சியிலிருந்து துபாய், ஷார்ஜா, அபுதாபி ஆகிய இடங்களுக்கு செல்ல இருக்கிறது. மேலும் சென்னையிலிருந்து அமீரகம் செல்லும் விமானங்களின் அட்டவணைப்படி செப்டம்பர் 2 சென்னையிலிருந்து துபாய்க்கு ஒரு விமானமும், செப்டம்பர் 4 சென்னையிலிருந்து அபுதாபிக்கு ஒரு விமானமும், செப்டம்பர் 7 சென்னையிலிருந்து துபாய்க்கு ஒரு விமானமும், செப்டம்பர் 15 சென்னையிலிருந்து துபாய்க்கு ஒரு விமானமும், செப்டம்பர் 20 சென்னையிலிருந்து அபுதாபிக்கு ஒரு விமானமும், செப்டம்பர் 22 சென்னையிலிருந்து துபாய்க்கு ஒரு விமானமும், செப்டம்பர் 26 சென்னையிலிருந்து துபாய்க்கு ஒரு விமானமும், செப்டம்பர் 29 சென்னையிலிருந்து துபாய்க்கு ஒரு விமானம் ஆகிய 8 விமானங்கள் சென்னையிலிருந்து துபாய், அபுதாபி போன்ற இடங்களுக்கு செல்ல இருக்கிறது. ஐக்கிய அரபு அமீரகத்தில் கொரோனா பாதித்தவர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதால் அரசு அதிகாரிகள் தொற்றுநோய் பரவாமல் இருக்க மேற்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தி வருகிறார்கள். அதனைத் தொடர்ந்து அபுதாபி அவசர நெருக்கடி மற்றும் பேரிடர் மேலாண்மை குழுவானது அபுதாபி சுகாதாரத்துறையின் ஒத்துழைப்புடன் வேளக்கிழமை ஆகஸ்ட் 27 முதல் அமீரகத்தின் மற்ற பகுதிகளில் இருந்து அபுதாபிக்குள் நுழைய விரும்பும் குடிமக்கள் மற்றும் குடியிருப்பாளர்கள் பின்பற்ற வேண்டிய புதிய விதிமுறைகளை வெளியிட்டுள்ளது. கொரோனாவிற்கான நெகட்டிவ் PCR டெஸ்ட் ரிசல்ட் வைத்திருப்பவர்கள் அல்லது துபாய், அபுதாபி எல்லையில் அமைந்திருக்கும் DPI லேசர் சோதனை மையத்தில் கொரோனாவிற்கான நெகட்டிவ் டெஸ்ட் ரிசல்ட் பெற்றவர்கள் அபுதாபிக்குள் நுழைய அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் கூறப்பட்டுள்ளது. இந்நிலையில் புதிய நடைமுறை குறித்து அபுதாபி ஊடக அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்தியில் 48 மணி நேரத்திற்குள் பெறப்பட்ட கொரோனாவிற்கான நெகட்டிவ் PCR சோதனை முடிவை வைத்திருப்பவர்கள் அல்லது 6 பெறப்பட்ட நெகட்டிவ் PCR டெஸ்ட் ரிசல்ட்டுடன் சேர்த்து நெகட்டிவ் TPI லேசர் டெஸ்ட் ரிசல்ட்டை பெற்றவர்கள் மட்டுமே அபுதாபிக்குள் நுழைய அனுமதிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் COVID-19 மருத்துவ தடுப்பூசி சோதனைக்காக பங்கேற்கும் மக்களுக்கு இந்த நுழைவு நடைமுறைகளிலிருந்து விலக்களிக்கப்படுவார்கள் என்றும் அவர்கள் தங்களின் பயணத்திற்கு அவசர வாகன பாதைகள் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுபோன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.